நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க்கைங்கிற நாடக மேடையில் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ரோல் என்ன, நம்ம என்ன டைலாக்லாம் பேச போகிறோம்னு எதுவுமே தெரியாமல் திக்குமுக்காடி போயிருக்கிற நமக்கு இதுதான் நீ பண்ண போகிற, இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு சொல்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான் ஜோதிடம். அந்த வகையில் வார வாரம், அதாவது 23/1/2022 29/1/2022 வரைக்கும் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் நம்ம கூட ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் இருக்காரு. வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓம் தத்குரு ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். ராசி பலன் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12 ராசிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான நாட்கள் என்னென்னு அதை பற்றி சொல்லுங்கள். இந்த வாரம் 23ஆம் தேதி, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 23ஆம் தேதி, தேய்விரை சஷ்டி திதியாக இருந்துகிட்ருக்குது. சுப முகூர்த்த நாளாகவும் இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி 27ஆம் தேதி வியாழக்கிழமை சுப முகூர்த்தம், 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஏகாதசி திதி வருது, ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் 29ஆம் தேதி சனிக்கிழமை வந்து பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறத விட சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக இருந்துட்டு இருக்குது இந்த வாரத்தில். சிறப்பு சார், இந்த வாரம் வந்து 12 ராசிகளுக்கு வார பலன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். சாதாரணமாகவே பூமி விற்பனையில் உள்ளவங்க அல்லது எங்காவது ஒரு மூலையில் வந்து பூமி வாங்கி போட்டவங்க அந்த பூமி வந்து நல்ல விலைக்கு விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். பொதுவாகவே ஒரு சில பேர் விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் தானாகவே விலகும். ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் கலையுலக ஆசை அல்லது நீண்ட நாள் திரையுலக ஆசை அல்லது நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதங்கள் மிகுந்த இந்த வாரத்தில் வாழ்த்தி பேச முடியாவிட்டாலும் ஒருவரை தாழ்த்தி பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த வாரம் வழிபாட்டு தெய்வம் கன்னிமார் தேவி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம், அதிஷ்ட எழுத்துக்கள் IQ. மேஷராசினியர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் அசுர குருவாகிய உங்களுடைய சுக்கர பகவான் தேவ குருவாகிய தனுச ராசியில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகுது, அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் ஆழமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டங்களை சந்திக்க முடியும் அல்லது அந்த கஷ்டங்களுக்கு உண்டான விடிவு காலங்கள் தெளிவாகவே கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சாதாரண உத்தியோகத்தில் உள்ளவங்க கூட தன்னுடைய உத்தியோகத்திலிருந்து சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். திரை சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது திரையுலகத்தில் கடந்த காலங்களில் எவ்வளவு பிராபலங்கள் இருந்தால் கூட அந்த பிராபலங்களை எல்லாம் துடை தெரிந்து மிகப்பெரிய பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால, அதுவும் 10 குரு பகவான் இருக்கிறதுனால இருக்கிற இடத்திலிருந்து வேறு, அதாவது வெளியூர் அல்லது வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகளுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரத்தில் ஒரு சில பேருக்கு அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஹரியும் சிவனும் ஒன்றே என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் SI. துன்பமான காலகட்டங்கள்லாம் மாறக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான மிதுன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான், அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவானுடைய வீட்டில் மகர ராசியில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே மகர புதனுக்கு நிகர புதன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மகர ராசியில் ராசி அதிபதி இருக்கிறது ஒரு சிறப்பு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் நீங்கள் ஏற்றத்தை காண முடியும். எந்த வயசாக இருந்தாலும் உங்களுடைய வயசுக்கு தகுந்த வளம் அல்லது நலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவானுடைய வீட்டில் புதன், அதாவது மகர ராசியில் புதன் இருக்கார் அப்படிங்கிறத விட அந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவானும் அதே இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறது இன்னும் சிறப்பு. ஆட்சி பெற்ற அந்த சனி பகவானோடு சேர்ந்து சூரிய பகவானும் இணைந்திருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால
பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் மலிதமாகும். கடந்த காலங்களில் பூமி சம்பந்தப்பட்ட வகையில், வாகனம் சம்பந்தப்பட்ட வகையில், அல்லது சுப காரிய சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது கடன் தொல்லை இருந்துன்னு வைங்களே, அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் சிறப்பாகவே அமையும். அற்புதங்களும் வாய்ப்புகளும் சிறப்புகளும் நிறைந்த இந்த வாரத்தில் சிரித்த மாதிரி நடிக்கிறதை விட உண்மையாலுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வாரம் வழிபாட்டு தெய்வம் கோட்ட மாரியம்மன், அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எல். மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமான வாரமா இது அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான கடக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கடக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தைரிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி இருந்தால் உங்களுடைய செயல்பாடுகளில் தைரியம் அதிகரிக்கும். உங்களுடைய தைரியமான செயல்பாடுகளால் தனவரவும் அதிகரிக்கும். பக்குவமான பேச்சுகளால் பண வரவும் மிகுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று சூரியனும் புதனும் இணைவு பெற்று இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறத விட திருமண வயசை கடந்தவங்களுக்கும் திருமணம் நடக்கும், அல்லது திருமண பேச்சு உறுதியாகும், அல்லது மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவதி பாக்கியவான்களுக்கும் நல்ல திருமண வாழ்வு அமையக்கூடிய பாக்கியங்கள் இந்த வாரம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வளர்ச்சியின் வேகத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த வார வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர், அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FT. அடுத்த ராசியான சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. மகர ராசியில் சூரியன் இருக்கும் பொழுது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை முறியடிக்க முடியும், அல்லது எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். ஒரு சில பேருக்கு எதிர்ப்புகள் மூலமாகவே சிறப்புகள் கிடைக்கிறது, மதிப்புகள் கிடைக்கிறது, உயர்வுகள் கிடைக்கிறது, மிகப்பெரிய பாக்கியங்கள் அமைகிறது, அல்லது தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கிறது. இந்த மாதிரியான நல்ல நல்ல நிகழ்வுகள் நடந்தேறக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவங்க நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத பதவி அப்படிங்கிறத விட நினைச்சு பார்க்க முடியாத உங்களுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத அல்லது மறுக்க முடியாத மிகப்பெரிய பிரபல்யங்களை இந்த வாரத்தில் சந்திக்க முடியும், அல்லது அந்த மாதிரியான பிரபல்யங்கள் இந்த வாரத்தில் உருவாகும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் இளமைக்கு பழமை தடையாக இருந்ததில்லை என்பதை உணர்ந்து செயல்படுவதும் நல்லதாக இருக்கும். இந்த வார வழிபாட்டு தெய்வம் வனபத்ரகாளியம்மன், அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SV. அடுத்த ராசியான கன்னி ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு நீங்கள் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய யதார்த்தமான வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. அதாவது வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால மன ஊக்கம், மன மகிழ்ச்சி, மனோதைரியம் அதிகரிக்கும். குறிப்பாக பெண்களுக்கு உங்களுடைய அடி மனசில் வந்து இனம் புரியாத ஒரு மன மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட மனோதைரியம் உருவாகும். அழகு சாதன பொருள் விற்கிறவங்க, திரைப்பட சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, அல்லது வந்து மேக்கப் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, காஸ்டியூம் கலைஞர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க, இந்த மாதிரி எல்லோருக்குமே வந்து பார்த்து எதிர்பார்த்த தொழில் அல்லது எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத ஒரு நிலையான இடம், ஒரு ஸ்திரத்தன்மை தொழிலில் வந்து ஸ்திரத்தன்மை கிடைக்கிறது. நிலையான தொழில், நிலையான வருமானம் அப்படிங்கிறத விட நிரந்தரமான வருமானத்திற்கான வழிவகைகள் அல்லது அதற்கான சிந்தனைகள் இந்த வாரம் உருவாகிட்டு இருக்கும். சின்ன திரையில் உள்ளவங்க, சாதாரணமாக கேமராமேனாக உள்ளவங்க அல்லது ஃபோட்டோகிராஃபி உள்ளவங்க, திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடிய அமைப்பு உள்ளவங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பணியில் உள்ளவர்கள் கூட துணிவோடு செயல்பட்டு பெரும் வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய, பெரும் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான ஒரு சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் நிச்சயமாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான், அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MY. சார், அடுத்த ராசியான துலாம் ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி மங்களகாரகன் செவ்வாய் பகவான் 3 இடத்துல இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதாவது திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் உறுதியாகும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட எந்த வரன் வந்து உங்களை பார்த்துட்டு வேண்டாம்னு போச்சோ அதே வரன் திரும்பி வரக்கூடிய ஒரு வாரமாகவும், நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். நம்ம பொண்ணுக்கு அல்லது பையனுக்கு இத்தனை வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் நடக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு, அதாவது பரவாயில்ல
பரவாயில்ல, இவ்வளவு வருஷம் கழிச்சு நமக்கு ஒரு நல்லது நடக்குது, நல்ல இடம் கிடைச்சது அல்லது நல்ல வரன் கிடைச்சது அப்படிங்கிற அளவுக்கு நீங்க திருப்திப்படக்கூடிய அளவுக்கு அதை சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய திருமண வாழ்வு அமையக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்குது. சுகஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே சுகஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனை செய்ய முடியும். சாதாரண விற்பனை பிரதிநிதியாக உள்ளவங்க, ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க, மெடிக்கல் ரெஃப் என்ற விற்பனையில் உள்ளவங்க, இவங்க எல்லோருமே உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த தன பண வருமானங்களை வெகுமானமாகவே சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் சொந்த பந்தங்களுக்கு முன்பு சொந்த காலில் நிற்பதற்கு முயற்சி செய்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கௌரி மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் எம். துலாம் ராசி நேயர்களுக்கு திருமண தடை நீங்கக்கூடிய வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகளை சந்திக்கும். மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கு மகத்தான சாதனை செய்ய முடியும். மெடிக்கல் சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி விமான பணிப்பெண் சம்பந்தப்பட்ட, அதே மாதிரி செவிலியர் சம்பந்தப்பட்ட, இந்த நர்ஸ் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மை அப்படிங்கிறத விட திடீர் பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும். அரசாங்க வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் திடீர் கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருந்துகிட்டு இருக்கும். பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும். பொதுவாகவே தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய சூட்சுமங்கள் அதை அல்லது புதிய புதிய செயல்பாடுகளை புகுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் கண்டிப்பாகவே அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் குதூகலத்தோடு வாழாவிட்டாலும் குறிக்கோளோடு வாழ்வது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ நாயனார். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ். விருச்சிக ராசி நேர்களுக்கு மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வாரமாக இந்த வாரம் அமையும்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்த ராசியான தனுசு ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வேகம் அப்படிங்கிறதும் விவேகம் அப்படிங்கிறதும் அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாக செயல்படுறீங்க அப்படிங்கிறத விட விவேகமாக செயல்படணுங்கிற எண்ணம் இந்த வாரம் மிகுதியாகவே இருந்துகிட்ருக்கும். ஐயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால பெரியவங்க சொல்கிறது அல்லது முதியோர்கள் சொல்கிறது அல்லது அக்கம் பக்கத்தில் சொல்கிறது அல்லது வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க சொல்கிறது அல்லது அனுபவப்பட்டவங்க சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நேரடியாக ஏற்றுக்கிறீங்களே இல்லையோ மறைமுகமாக அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். தன குடும்பஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு அமர்ந்து அதே தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே மரியாதைக்காக பாசம் அப்படிங்கிறத விட உண்மையாலுமே பாசமும் நேசமும் அன்பும் பண்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். தன்னுடைய மனைவி, தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய கணவர், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொந்த பந்தம், தன்னுடைய சமூகம், தன்னுடைய வம்சம் அப்படிங்கிற அந்த பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், படிப்பு அப்படிங்கிறது எவ்வளவோ இருந்துகிட்டு இருந்தால் கூட பண்பாடு இல்லாமல் படிப்பு உதவாது. அந்த பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தீர்க்கம் ஏற்படக்கூடிய, அந்த பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மரியாதை ஏற்படக்கூடிய, தன்னுடைய வம்சம் அப்படிங்கிற ஒரு பற்றுதல் ஏற்படக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஒரு மனிதன் எல்லோருக்குமே நல்லவராகவும் இருக்க முடியாது, ஒரே மனுஷன் எல்லோருக்குமே கெட்டவராகவும் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூட்சுமத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் கைலாயநாதர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. தனுசு ராசி நேயர்களுடைய உறவுகள் வலுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். அடுத்த ராசியான மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு? மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே 3 கிரகங்கள் இருந்துட்டு இருக்குது. அதாவது சூரிய பகவான், புதன் பகவான், அதே மாதிரி சனி பகவான். இந்த 3 கிரகங்கள் இருக்கிறதுனால முன்னேற்றம் அப்படிங்கிறது, நீங்கள் வந்து முன்னேறோன்னு நினைச்சாலும் நினைக்காவிட்டாலும் இந்த வாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துட்டு இருக்கும். என்னைக்கோ செய்த உதவி, என்னைக்கோ செய்த முயற்சி, என்னைக்கோ செய்த உழைப்புக்கெல்லாம் ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய சிறப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்கும். தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களும் இந்த வாரத்தில் கண்ணியமாகவே கிடைக்கும். பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாயார் வழி உறவுகள் மூலமாக உங்களுடைய தகுதிகள் அதிகமாகும். மனைவி வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு மரியாதையும் மன மகிழ்ச்சியும் மன ஆறுதலும் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில்
மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்ற வார்த்தையை கடைபிடிப்பது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் வல்லப கணபதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்எல். அடுத்த ராசியான கும்பராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்து மேலே பாசம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி அதாவது அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பாசம் அப்படிங்கிற மூன்று இடத்துல மோசமாக போகக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஆற்றுல கொட்டினாலும் அளந்த கொட்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வருமானமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமானமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய பாசமாக இருந்தாலும் சரி, அந்த பாசத்தில் வந்து ஓரளவு யதார்த்தம் அப்படிங்கிறத விட எதிர்கால சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை வந்து அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் முழுமையான யதார்த்தம் இல்லாமல் ஓரளவு பதார்த்தமாக செயல்படணுங்கிற விஷயத்தை பக்குவமாக உணர்த்தக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது. விரயஸ்தானத்தில் புதாத்தி யோகம் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கிறது அல்லது இருக்கிற வீட்டுக்கு மராமத்து வேலை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வாரத்தில் நடக்கும். நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு கூட இந்த வாரத்தில் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் ஏமாற்றங்களை சந்தித்ததுக்கு அப்புறம்தான் ஏற்றங்கள் கிடைக்கும்ங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த வார வழிபாட்டு தெய்வம் பரமேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. கும்பராசினியர்கள் இந்த வாரம் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்கு சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நல்ல திருமணம் கிடைக்கக்கூடிய அதாவது பேருக்கோ ஊருக்கோ திருமணம் அப்படிங்கிறத விட உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மையானதாக உண்மையானதாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அற்புதமாக இருந்துகிட்டு இருக்குது. கலஸ்தரஸ்தானத்தில் பொதுவாகவே கலஸ்தரஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்துருவீங்களே, சாதாரண ஒரு ஜாதகத்திலேயே ஒருவருடைய ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் ஏழாம் இடத்துல சந்திரன் இருந்தார் அப்படின்னா இந்திரனை போல கணவர் அல்லது இந்திரனை போல இந்திரகுமாரி போல மனைவி அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த மாதிரி இந்த வார ஆரம்பத்தில் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான வகையில் வரன் அல்லது மனைவி அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருந்துகிட்டு இருக்கும். கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்ப பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் நல்ல பெண் கிடைக்கக்கூடியது, பெண்ணாக இருந்தால் நல்ல வரன் கிடைக்கக்கூடியது. உங்களுக்குள்ள காதல் சம்பந்தப்பட்ட விஷயம் இருந்துன்னுவீங்களே, அந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட உண்மையான காதலா என்ற ஒரு நன்மையை உணர வைக்கக்கூடிய ஒரு பக்குவம் இதுவெல்லாம் இந்த வாரத்தில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எவரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லதாக இருக்கும். இந்த வார வழிபாட்டு தெய்வம் ராமநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OL. சார், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு தகவல் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது என்னென்னா, இந்த நிகழ்ச்சி தொடக்கத்திலே சொன்னீங்க இந்த வாரம் சனி பிரதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சனி பிரதோஷம் அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம்லாம் என்ன சார்? பொதுவாகவே பிரதோஷம் அப்படிங்கிறது பொத்தாம் புதுதாக சிவன் கோயிலுக்கு போய் நம்ம பிரார்த்தனை வச்சுக்கிறோம், வேண்டுதல் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிற தோஷங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அல்லது பிற தோஷங்களிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு பக்குவம் இந்த பிரதோஷத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத உண்மை. அதனால தான் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லியிருக்குது. பிரதோஷத்தன்னைக்கு வந்து நம்ம வந்து சிவன் பெருமானுடைய கோயிலுக்கு போகணும், வழிபாடு வச்சுக்கணும், வேண்டுதல் வச்சுக்கணும். யாரோ ஒருவருக்காவது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானமோ அல்லது விலங்குகளுக்கு அதாவது பைரவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு வந்து ஏதாவது பிஸ்கட் சம்மந்தப்பட்ட ஒரு ஆகாரமோ அல்லது கடல் அல்லது வந்து ஏரி குளக்கரையில் வாழக்கூடிய மீன்களுக்கு நீரில் வாழக்கூடிய அந்த உயிரினங்களுக்கு அவல் அல்லது பொறி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தானம் பண்ணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. மற்ற நாளில் பண்ணக்கூடிய தான தர்மங்களை விட இந்த பிரதோஷ நாளில் பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கு பலன் அதிகம் அப்படிங்கிறது. அதுக்காக மற்ற நாளில் தர்மம் பண்ண வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லலை. இந்த பிரதோஷ நாளன்று பண்ணக்கூடிய தான தர்மங்களுக்கு யாராவது உங்களுக்கு வாழ்த்து சொன்னாலோ அல்லது யாராவது உங்களை வந்து பெரிய மனசனாக நினைச்சு உங்களை பாராட்டினாலோ அந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் பலிதமாகக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது யதார்த்தமாக இருந்தால் கூட அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து ராகு காலத்துடைய யமகண்டத்துடைய ஆதிக்கம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதாவது நவ கிரகங்களில் சூரியனாக இருந்தாலும் சரி சந்திர பகவான் இருந்தாலும் சரி எல்லோரையுமே
ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்பு இந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் உண்டான சிறப்பாக இருந்துட்டு இருக்குது. அந்த ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த பிரதோஷ காலத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். நீங்கள் பிறந்த காலம் பிறந்த நேரம் எந்த காலமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிறர் பார்த்து போற்றப்படுகிற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அல்லது மிகப்பெரிய உன்னதம் அது அல்லது மிகப்பெரிய செல்வங்கள் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். பிரதோஷ வழிபாடுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரதோஷ காலத்தன்று நம்ம வந்து சிவபெருமான் கோயிலுக்கு போய் வழிபாடு வச்சுக்கிட்டாலே போதும், ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கோம். சிவபெருமான் கோயிலில் உங்களுடைய பெயர் நாமாவளியை சொல்லி அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய பெயரை நீங்களே திரும்ப திரும்ப பிரதோஷ காலத்தில் சொன்னீங்க அப்படின்னா உங்களுடைய பெயர் வந்து பிரபலியமாகக்கூடிய பாக்கியத்தையும் நிச்சயமாகவே சந்திக்க முடியும். பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறது வந்து எதனால் கண்டிப்பாக வழிபாடு வச்சுக்கோங்க, பிரதோஷ கால வழிபாட்டுக்கு எதனால் சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ஆக்கல் காத்தல் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உண்டான மிகப்பெரிய பிரம்மனுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த பிரதோஷ கால வழிபாடு ஒரு மனுஷாளுக்கு பிறப்பு அப்படிங்கிற அமைப்பிலிருந்து சிறப்பு அப்படிங்கிற வாழும் காலத்திலிருந்து முடிவு என்ற இறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் காரணகர்த்தா இருக்கக்கூடிய அந்த பிரம்மனாகிய சிவனாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கையில் அச்சம் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கக்கூடிய யமனாக இருந்தாலும் சரி அனைத்தையுமே துச்சமாக மதித்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய உச்சமாக வருவதற்கு இந்த பிரதோஷ வழிபாடு மிக மிக அற்புதம் அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வழிபாடு வச்சுக்கும் போது தெரிஞ்சுக்க முடியும். அந்த பிரதோஷத்தில் அதாவது பொதுவாக பிரதோஷ காலத்தில் வழிபாடு வச்சுக்கிட்டால் சிவபெருமானுடைய அனுகிரகம் கிடைக்குங்கிறது யதார்த்தம். அதே பிரதோஷம் சனிக்கிழமை நாட்களில் வந்து அது சனி பிரதோஷ காலத்தில் நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சனி பிரதோஷ வழிபாட்டில் வந்து சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கும், யமனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் இந்த பிரதோஷத்தில் சனி பிரதோஷத்தில் இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். சனி பிரதோஷத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா சொன்னீங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு 12 ராசிகளுக்கு இருக்கக்கூடிய வார பலனும் எங்களுக்கு வந்து ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, சிவனாக இருந்தாலும் யமனாக இருந்தாலும் யதார்த்தமான வழிபாடுகளை கடைபிடிப்பது நல்லதுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சரோட நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அன்பான நேர்களே, உங்களில் நிறைய பேருக்கு சார் நேரில் சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை காண்பிச்சு அதில் இருக்கக்கூடிய பலனை முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சார் நேரில் சந்திக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ நான் சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உடனே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அது என்ன நம்பர் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனிலும் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் 9904313377, செகண்ட் நம்பர் 9952991118. இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம், சார் நீங்கள் நேரில் சந்திக்கலாம். இன்கேஸ் உங்களால் நேரில் சந்திக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஃபோன் மூலியமாக கூட உங்களுடைய ஜாதக பலனை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.